23/8/2021 பாபா இன்னைக்கு வந்து முரளியில உறுதி எடுக்க சொல்றாரு. ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் எப்படிப்பட்ட ஆத்மாவா ஆதி அனாதி சொரூபத்துல இருந்தேன், இப்போ அப்படி கண்டிப்பா இருப்பேன். பாபாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, ஏன்னா பாபா சொல்லி கொடுக்கறாரு, நீ இப்படி இருந்த குழந்தை, நீ அன்பான குழந்தையா இருந்த, இனிமையான சுகம் கொடுக்கற கூடிய பார்வையோட அனைவரையும் பார்த்த, அந்த சுகம்தான் உங்களுக்கு இருந்தது அனைவருக்கும். அதை இப்போ உறுதிமொழி எடுத்துக்கோங்க, நான் அப்படிப்பட்ட ஆத்மாவாக தான் இருந்தேன், அப்படிதான் இனிமேவும் இருப்பேன், இப்போவும் இருப்பேன். பாபா கிட்ட அந்த சக்தி வாங்குறேன், பாபா எனக்கு அந்த சக்தி கொடுக்குறாரு, நான் அந்த சக்தியில தான் அந்த சக்தியை பாபாட்ட வாங்கி அதே மாதிரி இருக்கிறேன், ப்ராமிஸ் பண்ணுறேன் பாபா கிட்ட, நான் அப்படி தானே பாபா இருக்கிறேன், நான் அப்படி தானே இருக்கிறேன் அப்படின்னு பாபா கிட்ட உறுதிமொழி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாபா முக்கியமா மெயின் சொல்றது, யாருடைய பெயர், உருவம், அழகு இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க, இதெல்லாம் தேக உணர்வு. கலியுகத்துல இதெல்லாம் வரும், டெஸ்ட் பேப்பர் நடக்கும் கலியுகத்துல. உங்களுக்கு நீங்க இந்த உணர்வை கொண்டு வர உங்களுக்கு சுத்தி இருக்கிறது எல்லாமே டெஸ்ட் பேப்பர் வரும். உங்களுக்கு அதுல போய் மாட்டிக்க வேண்டாம். அதுவும் பாபா முன்னாடியே சொல்லிடுறாரு, எல்லா டெஸ்ட் பேப்பர் பின்னாடி வர்றத பாபா முன்னாடி டெஸ்ட் பேப்பர், க்வெஸ்சன் பேப்பர், எல்லாம் ஆன்சர் எல்லாத்தையும் பாபா கொடுத்துறாரு. அதை நம்ம கவனமாக நம்ம வந்து மைண்டில் செட் பண்ணிக்கணும், அந்த பயிற்சி ப்ராக்டிஸில் இருக்கணும். அது அந்த சக்தி பாபா கொடுத்துட்ருக்காரு. அதான் சொல்கிறாரு பாபா, பெயர், வடிவம், அழகு இந்த தேக உணர்வில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. கேள்வி, பாபா என்ன சொல்கிறாருன்னா, யோகத்தின் பலன் உங்களுக்கு என்ன கிடைக்குது, பக்கா யோகியோட அடையாளம் என்னன்னு கேக்குறாரு. யோகத்தோட பலன் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க பாபாவோட நினைவிலேயே இருக்கிறீங்க, பாபாவோட இனி எப்பவும் பேசிட்டே இருங்க, பாபா கிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே இருங்க, இதை செய்யறேன் பாபா, இது எனக்கு செஞ்சு இது கிடைச்சது, நன்றி பாபா, அந்த மாதிரி பாபாவோட நினைவிலே பாபா என்ன ஒளியா பார்த்துட்டே இருக்காரு. பாபா என் பக்கத்துல ஞான சூரியன் பார்த்துட்டே இருக்காரு, என்ன நான் வந்து பாபாவை பார்த்துட்டே இருக்கேன் அப்படி நம்ம யோகா பண்ண பாபாவோட இருக்கிற அந்த சக்தி நமக்கு, பாபா கிட்டேருந்து அந்த ஆத்மாவுக்கு சக்தி வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த கர்மேந்திரங்கள் வந்து ரொம்ப சாந்தமா குளிர்ச்சி ஆகிடும்ன்றாரு. இதுதான் யோகத்தோட பலன். பாபா எப்படி இருக்காரோ அதே மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க. பாபா எப்பயுமே எப்படி இருக்காரு, சாந்தமா அமைதியா குளிர்ச்சியா இருக்காரு, அதே மாதிரி ஆத்மா அதே மாதிரி ஆயிடும். கர்மேந்திரங்கள் அடுத்தது சொல்றாரு, பக்கா யோகியோட அடையாளம், கர்மேந்திரங்கள் சிறிது கூட சஞ்சலம் அடையாது, தேகதாரி மீது கண்கள், இந்த தேக உணர்வுகள் போகாது, கண்கள் பார்க்காது, எது அந்த அழகையும் பார்க்காது, அது போக போக வந்துடும். பாபாவோட நினைவுல இருக்க யோகால நினைவு பண்ண சிவ பாபா எப்படி இருக்காரோ அதே உணர்வு சக்தி நமக்கு பாபா கொடுத்துருவாரு. அதுதான் நமக்கு யோகத்தோட பக்கா யோகியோட அடையாளம் பாபா சொல்றாரு. கொஞ்சம் கூட அணு அளவு கூட போகாதுன்றாரு. அது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணா முயற்சி கண்டிப்பா வரும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, நீங்க இளைஞர் கிடையாது, இளைஞரா நீங்க போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, இதெல்லாம் ஏகதாரிய பாக்குறது, அழகுல மயங்குறது, இதெல்லாம் நீங்க வந்து இளைஞர் கிடையாது, உங்களுக்கு இப்போ வானப்பிரஸ்த நிலைன்றாரு பாபா. ஏன்னா 84 பிறவி முடிச்சிட்டோம், முடிச்சாச்சு, இது பாபாவோட நம்ம இருக்கிற முதல் பிறவி, வைரத்துக்கு சமமான யுகம், கடவுளோட நம்ம இருக்கோம், கடவுளே நம்ம கூட இருக்காரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், பாபா ஒன்னு புரிய வைக்கிறாரு, உணர வைக்கிறாரு பாபா. பாபா எப்படி இருப்பாரு, நம்மளோட அப்பா எப்படி இருக்காரு, அப்பா எப்படி இருப்பாரா, குழந்தைகளாகிய நம்மளையும் அப்படி மாத்துறாரு. இதுதான் நமக்கு பாதுகாப்பு கவசம், பாபாவோட நினைவு தான் பாதுகாப்பு கவசமா இருக்கு, நம்மளை பாதுகாக்குது. ஏன்னா இனி இதுக்கப்புறம் வர அடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த காட்சிகள் எல்லாம் பயங்கரமான காட்சிகள் வரும், அதுலேருந்து பாபா நம்மளை வெளியில தப்பிக்கிறதுக்கு பாபா வழி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுல போய் மாட்டாதீங்க, இந்த சக்கரவேகத்துல மாட்டாதீங்க, வெளியில வர தெரியாது. இப்போ அப்பா நம்ம கூட இருக்காரு, அந்த சக்கரவேகத்துல இருந்து நம்மளை வெளியில கூட்டிட்டு வர அழகான வழி சொல்றாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாபா நீங்க பக்தியில நிறைய பாடல்லாம் பாடுனீங்கன்றாரு. பாபா நிறைய பாடல்லாம் பாடுனீங்க,
இப்போ பாபா நமக்கு பாடல் பாடுறாருன்னா, விழித்தெழுங்கள் என்னோட பிரிய தர்ஷினிகளே, விழித்தெழுங்கள். பாபா ஒரு அழகான பாட்டு பாடுறாரு, விழித்தெழுங்கள் என்னோட நாயகிகளே, விழித்தெழுங்கள். புத்தியை வந்து வெளியில கொண்டு வாங்க, தூங்கிட்டு இருக்காதீங்க. புத்தி பையன் ஞானத்தால பாபா நிரப்ப வந்திருக்காரு. அதனால பாபா இந்த சொல்றாரு, இந்த பாட்டோட அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு பாபா சொல்றாரு. பாபா செய்யறாரு எல்லாமே, பாபா தான் புத்தியை எழுப்புறாரு. அதுக்கப்புறம் பாபா வந்து என்ன சொல்றாருன்னா, குழந்தைகள் பாடல் பாபா மனதில் ஏதாவது இதெல்லாம் விசார் சாகர் மந்தனம், ஆழமா மனசுல ஒன்னொன்னு சிந்தனை பண்ண சொல்றாரு. நேரம் இருக்கும்போது முயற்சி பண்ணுங்க, அது பாபா சொல்றாரு. குஷியில இருக்க முயற்சி பண்ணுங்க, நான் குஷியான ஆத்மா தானே, அதையும் பாபா செய்ய சொல்றாரு. முயற்சி பண்ணுங்க, நான் குஷியான ஆத்மான்னு சொல்லிக்கிட்டே இருங்க மனசுல, அப்படின்னு பாபா சொல்றாரு. இவை புது உலகத்திற்கான புது விஷயங்கள்னு பாபா சொல்றாரு. பாபா அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே இந்த கலியுகத்துக்கான விஷயம் கிடையாது, எல்லாமே நீங்க புது உலகத்திற்கான புதிய புதிய விஷயங்கள். இதனால இது எல்லாருக்குமே புரியாது, பகவானோட குழந்தைகள் அவங்களுக்கு தான் இத பாபா சொல்றது புரியும். ஏன்னா அவங்க தானே அந்த உலகத்துல இருந்திருக்காங்க, டிராமா பிரகாரம் அவங்களுக்கு தான் புரியும், அவங்க கேக்குறாங்க. அததான் பாபா சொல்றாரு, இது புது உலகத்திற்கான புது விஷயங்கள். இந்த புது விஷயங்களை இப்போது நீங்க தான் கேக்குறீங்க, குழந்தைகள் இப்போது உங்களுக்கு தான் தெரியும்னு பாபா சொல்றாரு. புது உலகை ஸ்தாபனை செய்பவர் ஒன்றும் மனிதர் கிடையாதுன்னு பாபா சொல். நான் ஒன்றும் மனிதர் இல்லை, கடவுள் வந்து சொர்க்கத்தை கொடுக்கறாரு அப்படின்றாரு. நீங்கள் இந்த விஷயங்களை கேட்கும்போது உங்களுக்கு புரியும், நல்லா புரியுன்றாரு பாபா. ஏன்னா நீங்க இருந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு அந்த சக்தி இருக்குன்றாரு. 5000 ஆண்டுக்கு முன் நடந்த விஷயங்களை பாபா சொல்றாரு. இதெல்லாமே நீங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியுகம், திரேதாள அரைக்கல்பம், அதுக்கப்புறம் இப்ப அரைக்கல்பம் துவாபரிகம், சத்தியுகத்திரே துவாபரிகம் கலியுகத்துல அரைக்கல்பம் முடிச்சுட்டு இப்ப சங்கமேகத்துல திரும்ப பகவானோட நீங்க இருக்கீங்க, சங்கமேகத்துல இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்றது புதுசா இருக்கு, ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டீங்கன்னு பாபா சொல்றாரு. பழையது புதியது, புதியது பழையது, இது காமன் ரீசன் தானே பாபா சொல்றாரு. இப்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீங்க உணர்ந்துட்டீங்க, நீங்க அறிவீர்கள். 5000 ஆண்டுக்கு முந்தைய அதே விஷயம்தான் பாபா சொல்றாரு. விஷயம் ஒண்ணுதான் அப்படின்னு பாபா சொல்றாரு. விஷயம் ஒண்ணுதான், அதேதான்றார் பாபா. விஷயம் அதேதான், எதற்காக சொல்றாரு, எதற்காக சொல்கிறார் பாபான்னு கேட்கிறார். நான் எதற்காக இதெல்லாம் சொல்றேன், உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கணும், ஆஸ்தியை கொடுக்கணும். நான் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், புது உலகின் ஆஸ்தியை நீங்களும் வாங்கணும் அப்படின்றாரு. சாலியா இருங்க, ஞான நாட்டியம் ஆடுங்கன்றார் பாபா. உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருச்சு இல்ல பாபா சொல்லிட்டார்ல, சாலியா குஷியா ஞான நடனம் ஆடுங்க. புத்தியில இருக்கு, என்ன வந்தாலும் ஞானம் புத்தியில இருக்கு, ஜாலியா இருங்கன்றார் பாபா. பக்தியிலும் கூட என்ன செய்யறாங்க, நடனம் ஆடுறாங்கல்ல, அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, ஸ்தூலத்துல இந்த தேகத்துக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, தேகத்துக்கு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு நடனம் செய்யறாங்க, எல்லா முழு உலகத்துக்கு கூட, எல்லா இடத்துக்கும் உலகத்துக்கு போயிட்டு டான்ஸ் ஆடிடுறாங்க, நாட்டியம் ஆடுறாங்க. ஆனா நீங்க வந்து ஞானத்தோட நாட்டியம், இது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது, இது ரொம்ப ஈஸின்றாரு. அது கர்மேந்திரியங்களை அதிகமா யூஸ் பண்றாங்க. நீங்க உங்க ஆத்மாவுக்கு முயற்சி பண்றீங்க, நாம் ஆத்மா பரமாத்மாவோட குழந்தை, அந்த ஆத்மாவை மட்டும் முயற்சி செய்ய வைக்கிறீங்க, நம்ம ஆத்மாவா இருக்கோம் அப்படின்றத பாபா முயற்சி செய்ய வைக்கிறாரு. இதுக்கு நீங்க கை காலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம்னு பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க உள்ளுக்குள் ஆத்மாக்குள்ள மட்டும் ஞான நடனம் செய்யுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிருஷ்டி சக்கரமா பத்தி பாபா என்ன சொல்றாருன்னா, அடுத்தது வந்து சிருஷ்டி சக்கரத்துக்கு வராரு பாபா. இந்த உலகத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், முதல் இடை கடை ரகசியம் எல்லாமே தெரியும், எப்படி சுத்துது அந்த ஞானம் பாபா உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஞானம், இதுவும் ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு பாபா கேக்குறாரு. என்ன கஷ்டம் இருக்கு, ஆனால் நினைவு செய்வதற்கு முயற்சி வேணும், இதுதான் முயற்சி. பாபா வந்து ஈஸியா இந்த கஷ்டம் இல்லைன்றாரு, ஏன்னா அவர் எப்பயுமே ஆத்மா உணர்வுல இருக்காரு, பரமாத்மாவா எப்பயுமே இருக்காரு அவரு.
அதனால தான் அந்த சக்தியை நம்ம கொடுக்குறாரு ஈஸின்றாரு. அது ஒரு டைம் நமக்கு வந்துடும், ஆனால் பாபா கிட்ட அந்த சக்தியை நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணுன்றாரு. இதில் தான் நிறைய குழந்தைங்க ஃபெயில் ஆகிடுறாங்க அப்படின்றாரு. எங்கேயாவது போய் கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து கீழே தள்ளுறதுக்கு கண்டிப்பாக வருது. எல்லா என்ன சொல்கிறது ட்ராமாவில் இப்போ மாயா வந்து தூணிலும் இருக்குது, துரும்பல எல்லா இடத்துலையும் மாயா தான் இருக்குது. அதனால தான் ஆனால் பாபாவோட நினைவில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம். அதை தான் பாபா சொல்கிறாரு, எங்கேயாவது கீழே விழுந்துடுறீங்க குழந்தைங்க அப்படின்றாரு. எல்லாத்துலேயும் விட முக்கியமான விஷயம் பாபா இன்றைக்கி மெயினாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெயர் வடிவம் அதாவது அழகில் போய் மாட்டிக்கிறாங்க. இவர் இவ்வளோ அழகாக இருக்காரு, இவர் இவ்வளோ நல்ல அழகாக ஞானம் சொல்கிறாரு, சூப்பராக பேசுகிறாரு, இவ்வளோ அழகாக இருக்காரு, இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது. அது காம வசமாகுன்றார் பாபா. ஆண் பெண் காம வசமாகி சிக்க வைக்கும். அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வரும், அதுவும் வந்து தேக உணர்வு தான். அதையும் பாபா சொல்றாரு, அதுல போய் மாட்டிப்பீங்கன்னு எச்சரிக்கை கொடுக்கறாரு. இதுல கவனமா இருங்கன்றாரு, இதுல தான் கவனம் வைக்கணும்ன்றாரு. எதுலையும் போயிட்டு அவங்களோட பெயர் வடிவம் அழகு இதுலலாம் மாட்டாதீங்கன்னு பாபா கவனம் கொடுக்கறாரு. இதை முக்கியமா இன்னைக்கு சொல்றாரு, தேக உணர்வு போகாதீங்க, ஆத்ம உணர்வுல வாங்க, ஆத்ம உணர்வு பயிற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்கன்னு பாபா சொல்றாரு. நம்ம ஆத்மா தானே, அசரீரியா தானே வந்தோம், மேலேந்து தானே வந்தோம், தனியா தானே வந்தோம், இந்த நடிப்பு நடிக்க கீழே தனியா வந்தோம், மேலே நம்ம பாபா பக்கத்துல தானே பரமாத்மா, நம்மளோட தந்தைன்னு கூட நமக்கு தெரியாது, பகவானு கூட தெரியாது, நம்ம அப்பான்னு கூட தெரியாது, கடவுளேன்னு சொல்றோம். அவர் பக்கத்துல தான் நம்ம பறந்தாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தோம், அசரீரியா தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இங்கே கீழையும் வரோம், திரும்ப அப்படிதான் அசரீரியா மேலே போகிறோம். இந்த ட்ராமாவில் நடுவில் நடிக்கிறோம், ஆனால் ஆத்மான்னு நடிங்கன்றாரு. இது பயங்கரமான முயற்சி. இந்த நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த முயற்சி பண்ணுங்கன்னு பாபா சொல்றாரு. இந்த சரீரத்தின் உணர்வை விட்டுருங்கன்றாரு. எந்த பெயர் வடிவத்திலையும் போய் மாட்டாதீங்க, இது ரொம்ப பெரிய நோய் சொல்றாரு. பாபா குழந்தைக்கு திரும்ப இந்த எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காரு. சிலர் இந்த விஷயத்த புரிஞ்சு கொள்ளவே மாட்டேன்றாங்கன்னு பாபா சொல்றாரு. பாபா நாங்க அப்படிலாம் செய்யல, நாங்க யாரோட பெயர் உருவம் அழகு வடிவம் இதெல்லாம் பெயர் அதாவது அதெல்லாம் போய் நாங்க மாட்டல பாபா, நாங்க செய்யல அப்படின்னு சொல்றாங்களாம். பாபா சொல்றாரு, நான் சொல்றது வீணானதாக இல்லை, நான் வந்து சொல்றேன் அப்படின்னு பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு. சில பேர் அப்படி சொல்றாங்களாம் பாபா குழந்தைங்க, பாபா நான் வந்து அது மாதிரிலாம் பண்ணலை, பாபா வீணாக சொல்கிறார் என்று சொல்றாங்களாம். ஆனால் பாபா என்ன சொல்றாரு, இது உள்ளுக்குள்ள மறைமுகமா இந்த நோய் இருக்கு, இதை உணர வைக்கிறாரு, பாபா உணருங்கன்னு குழந்தைங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதனால் நீங்க உங்களுக்கு வந்து அப்படி ஒரு உணர்வு வருது, தேக உணர்வு வருது அப்படின்னா, நாயகன் நாயகிகளை அல்லது தந்தை குழந்தைகளை என்ன நினைங்க, நாயகன் என்ன நினைங்க, உங்களுக்கு நினைக்கணும் தோணுச்சுன்னா நாயகன் நான் இருக்கேன் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் தந்தை எச்சரிக்கை கொடுக்குறாரு, குழந்தைய எழுப்பிட்டே இருக்காரு புத்திய, இந்த மாதிரி போகாத, பின்னாடி ஆத்மா ரொம்ப வருத்தப்படும், குழந்தைகளே செய்யாதீங்க, புத்திய எழுப்புறாரு, எழுந்திருங்கள். இப்போது மீண்டும் கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம் வரப்போகுது, முடிய போகுது, இந்த நேரத்துல இதெல்லாம் வேண்டாம், தப்பு செய்யாதீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவோன்னு பாபா நிறைய சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. பாபா ஆத்ம ஜோதிய பிரகாசம் பாபா ஆத்மாவை எழுப்ப வந்திருக்கு, பிரகாசமா இருக்க வந்திருக்கிறாரு, பிரகாசிக்க செய்வதற்காக வந்திருக்கிறார் மனிதர்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னா என்ன செய்யறாங்க, பாபா ஜோதி ஏற்றி வைக்கிறாங்கன்னு பாபா சொல்றாரு. மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க பக்கத்துல ஒரு சின்ன விளக்கு ஏத்துறாங்க, ஜோதி. உண்மையில் இவை அனைத்தும் பக்தி மார்க்கன்றாரு. அந்த தீபம் வந்து அணையாம இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திட்டே இருப்பாங்களாம், அதுல அந்த தீபம் அணையக்கூடாது, அந்த ஆத்மா இருட்டுல வந்து இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல தானே ஆத்மா போச்சு, அந்த இடத்துல தான் இருக்கும் ஆத்மா, அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம், இருட்டுல இருக்கும், அது இருட்டா இருக்கும் அந்த இடம், அதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வெளிச்சத்துக்காக அதை செய்யறாங்களாம். இதெல்லாம் பக்தி மார்க்கன்றாரு. ஆத்மா வந்து ஒரு வினாடியில போயிடும்ன்றாரு. அது வந்து இங்கெல்லாம் வெயிட் பண்ணாது, இங்க நின்று இதெல்லாம் வரும், ஆனா ஒளி தேகத்துல வரும்,
ஒளி தேகம் அதுக்கு ஏற்கனவே இருக்கு, அதுக்கு ஒளி தேவையில்லை. இதெல்லாம் ஒரு வினாடியில் பாபா என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் பக்தி மார்க்கத்தோட விஷயங்கள், ஆத்மா ஒரு வினாடியில் போயிடும்ன்றாரு. அநேக மனிதர்கள் ஜோதியையும், அடுத்து பாபா என்ன சொல்றாரு, இதே ஜோதியை வச்சு பாபா என்ன சொன்னான்னா, இங்கே இருக்கிற அடுத்து கடவுளை ஜோதியாகவே பார்க்குறாங்க. இந்த ஜோதியை ஏத்துறாங்க, ஆத்மா இந்த ஆத்மா இறந்துருச்சுன்னா ஆத்மா வெளிச்சம்ன்றாங்க, அதே ஆத்மாவை தான் ஜோதியா பாக்குறாங்கன்னு பாபா சொல்றாரு. பகவான் பாக்குறாங்க, பிரம்மத்தை கூட பெரிய ஜோதியா பாக்குறாங்க, ஏன்னா பிரகாசமா இருக்குல்ல, அதனால அதை வந்து ஜோதியா பாக்குறாங்கன்னு பாபா சொல்றாரு. பிரம்ம சமாஜனர், பிரம்ம சமாஜனத்திறன் கோவில் இருக்கான், நார்த் சைட்ல இருக்கு. அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு கிடையாது, அங்க எப்பயுமே ஜோதி வழிபாடு தான், இரவும் பகலும் ஜோதி எரியுமா. நிறைய நெய் ஊத்துவாங்களாம், அந்த எவ்வளோ நெய் ஊத்துறாங்க, எவ்வளோ செலவுன்னு பாபா சொல்றாரு. அங்கே அதை ஊற்ற வேண்டிய அந்த நெய்யே வேண்டாம், நெய் வேண்டாம், அங்க தேவை கிடையாது. இருந்தாலும் பக்தி அது வந்து டிராமாவில் இருக்கு, ஆனா நினைவு நெய்யின் வேலையை செய்கிறது. பாபா என்ன சொல்றாரு, உங்களோட நெய் எதுனா நினைவு தான், நீங்க அந்த நெய்யை ஊத்திக்கிட்டே இருங்க, ஆத்மாவில் பிரகாசமா எரியும் அந்த நெய். நினைவுன்ற நெய் அப்பாவோட நினைவு, அப்பாவோட நினைவு, நினைவுல இருந்தீங்கன்னா அந்த சக்தி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும், அதுதான் நினைவு தான் நெய்யின்றாரு பாபா. பாபாவோட நினைவு, பாபாவோட பேசிட்டே இருக்கிறது, பாபா என்னை பார்த்துட்டே இருக்காரு, ஒளியா பாபா பார்த்துட்டு இருக்காரு. நான் எங்கள் அப்பாவை ஒளியா பார்த்துட்டு இருக்கேன், ஞானச்சூரியன் என்னை பார்த்துட்டு இருக்காரு, நான் எங்கள் அப்பா ஞானச்சூரியனை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு சக்தி கொடுத்துட்டே இருக்காரு, அதுதான் நெய். அப்போ அந்த ஜோதி வந்து நல்லா பிரகாசமாக எரியும், அப்படியே கொஞ்சம் 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 கம்மியாகிட்டே இருக்கும்போது திரும்ப பாபா கிட்ட அந்த நினைவை கொண்டு வரணும், அதுதான் நினைவு தான் நெய்யோட வேலையை செய்கிறது. நினைவு என்பது நெய் போன்றது. பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நினைவு செய்யுங்கன்றாரு. அதுக்கப்புறம் பாபா சொல்ற விஷயங்கள்லாம் புதிய விஷயமா இருக்கிறனால நிறைய வந்து சண்டைலாம் வருதுன்றாரு வீட்டில். இது சொல்றது பாபா சொல்றது எல்லாமே புதிய விஷயம், கடவுள் சொல்றாருன்னா அது கரெக்ட், சத்தியமானவர் சொல்றாரு உண்மை, ஆனா அது மனிதர்களுக்கு தெரியாது, சண்டை நடக்குதுன்னு பாபா சொல்றாரு. நான் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு தான் வரேன், இந்த பாரதத்துல வரேன்றாரு பாபா. என் குழந்தைங்க கிட்டதான் நான் வரேன், இந்த பாரதத்துக்கு, பாரதத்துல நான் வந்து சொல்றேன் என் குழந்தைங்க கிட்ட. ஒருத்தர் வந்து எங்க பிறக்கிறாங்களோ அந்த பிறந்த தேசம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கணும் ரொம்ப பிடிச்சதா இருக்கும், அந்த இடத்துலதான் பிறந்து வளர்ந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், காமனாவே அது வந்து இயற்கையாவே அப்படிதான் பிடிக்கும். அப்ப நான் பாபான்னு சொல்றாரு, மீண்டும் நான் எனது பாரத தேசத்தில் வருகிறேன் அப்பா சொல்றாரு. அப்பா சொல்றாரு, நான் வந்து திரும்பவும் வரேன், மீண்டும் நான் எனது பாரத தேசத்துல நான் வருகிறேன், மீண்டும் நான் எனது பாரத தேசத்தில் தான் வருகிறேன்னு பாபா சொல்றாரு. கீதையில் கிருஷ்ணரோட பெயரை வந்து போடல அப்படின்னா அனைவரும் சிவபாபாவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்ன்றாரு. கிருஷ்ணர் பெயரை போட்டாங்க பாரதத்துல, அது டிராமா தான், டிராமால நடக்குது, பரவாயில்லன்றார் பாபா. கிருஷ்ணர் என் குழந்தை தான், கிருஷ்ணர், கிருஷ்ணரோட பெயரை போட்டுட்டாங்க, இல்லைன்னா எல்லாருமே என்ன பாபாவை ஏத்துட்டு இருப்பாங்க. இங்கே பாரதத்திலே ஒரு சிலர் வந்து சிவபாபாவை ஏத்துக்க மாட்டாங்க, வைஷ்ணவர்கள் ஐயங்கார் சொல்வாங்க, அவங்க வந்து விஷ்ணு பக்தர்கள், சிவன் கோயிலுக்கு கூட வரமாட்டாங்க, விஷ்ணு பக்தர்கள், விஷ்ணு கோயிலுக்கு தான் போவாங்க. அதுதான் அதுதான் பாபா சொல்றாரு, மனிதர்கள் மீண்டும் நான் எனது பாரத தேசத்தில் தான் வருகிறேன், கீதையில் கிருஷ்ணன் பெயர் இல்லாதிருந்தால் மனிதர்கள் அனைவரும் சிவபாபா ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். சிவாலயத்திற்கு எவ்வளவு பேர் சொல்றாங்க, இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு எவ்வளவு கூட்ட கூட்டமா, எவ்வளவு சிவன் கோயில், எவ்வளவு பேர் போறாங்க, எவ்வளவு கோவில், எவ்வளோ எவ்வளோன்றார் பாபா. இருந்தாலும்ன்றாரு, பெரியதிலும் பெரிய கோயில் ஃபர்ஸ்ட் வந்து சோமநாத் கோயில், சிவப்பாவோட கோயில் தான் ஃபர்ஸ்ட். நிறைய கோவில் இருக்கு சிவன், எக்கச்சக்கமான பெயர், இருந்தாலும் இதுதான் டிராமாவில் இருக்குன்னு பாபா சொல்றாரு. இப்போ எவ்வளோ ஏராளமான கோயில்கள் உண்மை, அதுக்கப்புறம் உருவானது தான் மற்ற கோவில்ன்றாரு. எவ்வளோ இருக்கு அப்படின்றாரு, மற்றது மற்ற கோவில்கள். எல்லையற்ற தந்தையை ஏற்றுக்கொண்டது போல் கிருஷ்ணரை இந்த அளவுக்கு அனைவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. பாபா என்ன சொல்றாருன்னா, முதல் முதல்ல வந்தது சிவபாபாவை தான், கோயில் நிறைய இருக்கு, நிறைய கோயில், சிவபாபாவை நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க, கிருஷ்ணருக்கு அந்த மாதிரி விஷ்ணு கோவில் கிருஷ்ண கோயில் எல்லாம் கம்மி தான், ஏத்துக்கிறது கம்மி தான் பாபா சொல்றாரு. இந்த சமயம்
இவரை போன்ற பிரியமான பொருள் உங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. பாபா பரம்பொருள் மாதிரி நமக்கு பிடிச்சமான ஒரு பொருள் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம ஆத்மாவை எவ்வளவு அழகா ஜொலி பிரகாசமா என்னெல்லாம் கொடுக்கறாரு, அந்த சக்தி கொடுத்து நம்மளை வந்து உணர வைக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் டிராமாவை சொல்லி கொடுத்து என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அந்த சக்தியை பாபா கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதனால எதுக்கும் கவலைப்படுறதே இல்லை. அப்படியும் கவலை வந்தா பாபா கிட்ட அதை நம்ம அர்ப்பணம் கொடுத்துட்டு பாபா கிட்ட இருந்து சக்தியை வாங்குறோம். நம்மளோட குப்பையை அவர்கிட்ட கொடுக்குறோம், அவர்கிட்டேந்து சர்வ சக்திகளையும் வாங்கி நம்ம ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு பாபா நம்ம கத்துத்தராரு. பாபா பிரம்மாவுக்கு எதுவும் மகிமை கிடையாதுன்றாரு. பாபா பிரியமான பொருள் இவரை மாதிரி பிரியமான பொருள் உலகில் வேற எதுவுமே கிடையாது, பரம்பொருள் தான் பிரியமான பொருள் அப்படின்றாரு. பிரம்மாவுக்கு ஒன்றும் இவ்வளோ மகிமை கிடையாதுன்றாரு. நிராகாரோட மகிமை, இது வந்து நிராகாரோட மகிமை. நிராகார் பரமபிதா பரமாத்மா தந்தை சிவ பகவானோட மகிமை, சிவன் அப்பா அப்பா அவரோட மகிமை எவ்வளவு மகிமை, ஏராளமான மகிமை. ஏன்னா அவர் எதையுமே அவர் எதுவுமே அனுபவிக்காதவர். இவ்வளோ இருக்கு அவர்கிட்ட, சொர்க்கத்தையே படிக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு, குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாரு, ஆனாலும் அவர் எதுவுமே அனுபவிக்காதவர். அதனால்தான் அவ்வளோ மகிமை. சொர்க்கத்தையே படைக்கிறாரு, எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற தந்தை வராரு. இந்த உடம்புக்கு தந்தை ஒருத்தர் தான், ஆனா முழு உலகத்திற்கும் எல்லையற்ற தந்தை, எல்லையே கிடையாது, எல்லாருக்கும் அவர் தான் தந்தை. அவரே நமக்கு கிடைச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ஆஸ்தி கொடுக்குறாரு. கிடைச்சது மட்டும் இல்லை, நம்மளை மாத்துறது மட்டும் இல்லை, எல்லாமே செஞ்சு முள்ளா இருக்கிற நம்ம எவ்வளோ அழகா மலரா மாத்தி எல்லாமே செஞ்சு கொடுத்து அவர் சக்தியை கொடுத்து அவர் உயிர் அவரோட உயிர் மூச்சு கொடுக்குறாரு. உயிரை அவரோட உயிர் சக்தியை நமக்கு கொடுத்து சொர்க்கத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அவர் எதையுமே அனுபவிக்காதவர். ஆனா ஆஸ்தி பெறணும் அப்படின்னா கண்டிப்பா முயற்சி செய்யணும்னு பாபா சொல்றாரு. இன்னைக்கு செய்யறேன் நாளைக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லாதீங்க, உடனே செஞ்சிருங்க. பகவானுக்கு பகவான் நினைவுல பரமாத்மா நினைவுல இருங்க, உங்க பாவத்தை அழிச்சுக்கோங்க, சொர்க்கத்தின் ஆஸ்திய வாங்கிக்கோங்கன்னு பாபா சொல்றாரு. இன்று நாளை என்ன சொல்லி சொல்லி வந்தீங்கன்னா நாளைக்கு செய்யறேன் பாபா, பாபா இதோ இந்த வேலையை முடிச்சுட்டு செய்யறேன் பாபா, உங்க நினைவுல நான் உட்காடுறேன் பாபா, வேலை இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் டக்குன்னு பாபாவோட பேசிட்டு நினைவுல இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சுகம் ஆஸ்தி எல்லாமே கிடைக்கும் ஆத்மாவுக்குன்றாரு. இன்று நாளை என்ன சொல்லியே காளான் ஒரு நாள் விழுங்கி விடுவான், காளான் ஒரு நாள் சாப்பிட்டுருவான், நம்ம இறந்து போயிடுவோம். அப்புறம் எப்படி நினைக்கிறது, இந்த தேகம் இல்லாமல் நினைக்க முடியாது, சமயம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, சமயம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதனால ஆஸ்தியை வாங்கிக்கோங்கன்னு பாபா சொல்றாரு. நீங்க வேணா அந்த பாபா என்ன சொல்றாருன்னா, இது வந்து உங்களுக்கு இந்த கருத்தை ஆராய்வை இதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்கன்றாரு. நீங்க பாபாட்ட சக்தி வாங்குறீங்கன்றது உங்களுக்கு தெரியும், பாபாவோட வாணி படிச்சீங்கனாலே உங்களுக்கு அந்த சக்தி வரத புரிஞ்சுப்பீங்க. கடவுள் தான் இது சொல்றாரு பேசுறாரு, அதுதான் எப்போது கருத்தை எழுதுகின்றனோ அப்போது புரிய வைக்கவும் வேண்டும். அப்போ அவங்களுக்கு புரிய வைங்க, அவங்க இந்த வாணியை கேட்கும் போது ஒரு சக்தி கிடைக்கும், அப்போ அவங்க உணர்றாங்க, அப்போது நல்லா பாபா பத்தி புரிய வைங்க. இவர் எல்லையற்ற தந்தை, நிச்சயம் அவங்களுக்கு ஏற்படும். நிச்சயம் என்றால் அதாவது எல்லையற்ற தந்தை என நிச்சயம் செய்கிறீர்கள் என்றால் தந்தையிடம் வந்து ஆஸ்தி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்போ அவங்க உணர்வாங்க, இது எல்லையற்ற தந்தை தான் சொல்றாரு பேசுறாரு, வாணியிலே அந்த சக்தி நமக்கு கிடைச்சிரும், நல்ல சக்தி கிடைக்குதேன்னு அந்த புது ஆத்மாக்கள் உணர்வாங்க. அப்போ அவங்கள நிச்சயப்படுத்திக்கோங்க, ஆஸ்தி வாங்கிக்கோங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா வெளியில போனோன்னா மறந்துடுவாங்க. இப்பயே நீங்க அவங்களுக்கு நல்லா புரிய வைங்க, அந்த சக்தி பாபா கிட்டேருந்து அவங்க நல்லா எடுப்பாங்க, உணர்வாங்கன்னு பாபா சொல்றாரு. பாபா நன்மை செய்யறதுக்கு வந்திருக்காரு, கல்யாண காரி நன்மை செய்பவர் இல்லையா அப்படின்னு பாபா சொல்றாரு. நான் நன்மை செய்ய வந்திருக்கேன் பாபா சொல்றாரு. இந்த யோகத்தினால்தான் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் 21 பிறவிக்கு விலகி போகும். நான் நன்மை செய்ய வந்திருக்கேன், நான் சொல்றத செய்யுங்க, உங்க ஆத்மாவுக்கு நன்மை கிடைக்கும். பாபாவோட நினைவுல இருங்க, 21 பிறவிக்கு உங்களுக்கு என்ன இருக்காது, துக்கம் இருக்காதுன்னு பாபா சொல்றாரு. பெண் குழந்தைகளை பத்தி சொல்றாரு, அதாவது மாதாஸ் வீட்டில் இருக்கிறவங்க தாய்மார்கள், அவங்க வீட்டில் என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா,
வீட்டிலும் கூட இப்போது அனைத்து துக்கங்களையும் போக்கக்கூடியவராக எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதால் தமோ பிரதான் இது சதோ பிரதானம் ஆவோன்னு புரிய வைங்கன்னு பவ சொல்றாரு. வீட்டில் இருந்துக்கிட்டே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, எல்லையற்ற தந்தை வந்திருக்காரு, சிவன் சிவ பகவான் சிவ தந்தை வந்திருக்காரு, என்னோட நம்மளோட எல்லையற்ற தந்தையா இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தந்தை அவர் தான். அவரை நினைக்கும் போது நம்ம பாவம் போகுது, நமக்கு பாவத்தை சிவ பரமாத்மா நம்மளோட பாவத்தை எடுத்துடுறாரு, நமக்கு சுகம், நமக்கு ஆஸ்தி கூட கிடைக்குது, சொர்க்கத்து ஆஸ்தி கிடைக்குது, பாவம் அழியுது. இப்பயே நம்ம வந்து சுகமா இருக்கலாம், அதுக்கப்புறம் பின்னாடி கூட கஷ்டப்பட வேண்டாம் அதை சொல்லுங்கன்னு பாபா சொல்றாரு. நீங்க வந்து இப்போ தமோல இருக்கீங்க, தமோ கீழான எண்ணங்கள் கீழான குணங்கள் சக்தி இல்லாம இருக்கீங்க. பாபாவை நினைக்கும் போது உங்களுக்கு அன்னன்னைக்கு தேவையான சக்தி, அன்னன்னைக்கு ஒரு ஒரு நாளையும் நம்ம எதிர்கொள்ற சக்தி பாபா கொடுப்பாரு, தம்மோலேருந்து சதவாக்குவாரு. இது எல்லாருக்கும் நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் புரிய வைக்க சொல்றாரு பாபா. அதுக்கப்புறம் தூய்மையா, ஆனால் இதை நீங்க வீட்டுல புரிய வைக்கணும், அவங்க வந்து புரிஞ்சுக்கணும்னா நீங்க தூய்மையா இருக்கணும் பாபா சொல்றாரு. முதல்ல நீங்க தூய்மையா இருக்கணும், மனம் சொல் செயல் எல்லாத்துலயுமே தூய்மை, எல்லாமே பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை இல்லை, அதுவும் வேணும், அதுவும் முக்கியம். மனம் சொல் செய்ய தூய்மையா, மனசு தூய்மையா இருக்கணும். பாபா கிட்டே தான் அந்த சக்தி வாங்கி கொடுக்குறேன், அந்த சக்தி அவங்களுக்கு ரீச் ஆகும். நீங்க தூய்மையா இருந்து அந்த சக்தியை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த சக்தி அவங்க உணர்வாங்கன்னு பாபா சொல்றாரு. தூய்மை அவசியம் இருக்க வேண்டும், தூய்மையின் விஷயம் முக்கியமானதுன்னு பாபா சொல்றாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவில் அதிகமா இருப்பீர்களோ, தூய்மை ஆகும்போது பாபாவோட நினைவுல நம்ம நிறைய நேரம் இருப்போம், நினைவுல இருப்பீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட கர்ம இயந்திரங்கள் ரொம்ப சாந்தமா குளிர்ச்சியா இருக்கும், வீணானது வராதுன்றார் பாபா. அது வந்து நம்ம பாபா நினைவுல இருக்க இருக்க பாபா அந்த சக்தி கொடுப்பாரு. யோகத்தோட சித்தி குறிக்கோள் முழுமையாகாத வரை கர்ம இயந்திரங்களும் கூட சாந்தமாகாது. யோகத்துல முழுமையா இருக்கணும், பாபாவோட நினைவு செய்ய செய்ய நினைவுல இருக்க இருக்க பாபா கிட்ட சக்தி வாங்க நமக்கு அந்த இது கிடைக்கும்னு சொல்றாரு. அந்த அந்த முழுமை ஆகாத வரை அந்த தேக உணர்வுகள் அடங்காது, அதாவது தேக உணர்வுகள் வந்து என்னன்னா கர்ம இயந்திரங்கள் கூட சாந்தமாகாது. அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்துடலாம், கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு கொண்டு வந்துடலாம். பாபாவோட நம்ம யோகா பண்ணும்போது வந்துரும்ன்றார் பாபா. ஏன்னா எவ்வளோ இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளோ எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ அந்த பாவ கணக்க முடிக்க முடிக்க பகவானோட தூய்மையான சக்தி நம்ம கிடைக்கும். தூய்மை இல்லாத சக்தியை பாபா அழிச்சிருவாரு, முடிச்சிருவாரு பாபா. தன்னைத்தான் சோதித்து ஒவ்வொரு நாளும் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் டைம் இருக்கும்போது நம்ம எவ்வளோ நேரம் பாபா நினைவுல இருந்தோன்னு நீங்களே பாருங்கன்றாரு பாபா. அதுக்கப்புறம் காம விகாரம் ஏமாத்தாம இருக்கா அதை செக் பண்ண சொல்றாரு. சார்ட் வைங்க பாபா, நினைவு செய்யுங்க. எவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் நினைவுல இருந்தேன் பாபா, டிராபிக் கண்ட்ரோல்ல ஒரு 7 மணிலிருந்து 7.5 மணி வரைக்கும் இருந்தேன் பாபா, அரை மணி நேரம் நினைவு. இந்த அரை மணி நேரத்துல பாபாவோட நினைவு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன தடைகள், காம விகாரம் பற்றிய எண்ணங்கள், அது ஏதாவது பழைய உணர்வுகள் பழசு வரும், அதை கொஞ்சம் பாபா வந்து பார்க்க சொல்றாரு, செக் பண்ண சொல்றாரு. அப்படி ஏதாவது இருந்தா பாபா கிட்ட கொடுத்துட்டு அந்த சக்தியை பாபா பார்த்து அழிச்சிருவாரு. தூய்மை இல்லாத அந்த காம விகார தேக உணர்வை பாபா கையில கொடுத்துட்டா பாபா அத ஞானச்சூரியன் அந்த அதை வந்து அந்த சக்தி இல்லாத மாதிரி பண்ணிடுவாரு. பாபா கிட்ட இருந்து ஞானச்சூரியன் கிட்ட தூய்மையான சக்தி நமக்கு கிடைக்கும்னு பாபா சொல்றாரு. நான் பக்கா யோகியா இருக்கிறேனான்னு அடிக்கடி பார்க்க சொல்றாரு. எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம இருக்கா அப்படின்னு அது போக போக வந்துடும். இது வானப்பிரஸ்த நிலைன்றார் பாபா. இப்போ நீங்க வந்து வானப்பிரஸ்த நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்றாரு. 84 பிறவி முடிச்சாச்சு, வானப்பிரஸ்த நிலை போலத்தான். இதில் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது கடைசி பிறவி நம்ம முடிச்சிட்டோம், வானப்பிரஸ்த நிலை 84 பிறவியில கணக்கு வழக்கு, எத்தனை துக்கம் வேதனைலாம் நம்ம யாருக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கோமோ அனைத்தும் நம்ம ரெக்கார்டு இருக்கு இந்த ஆத்மால 84 பிறவியில. இதான் பாபா நினைவுல நம்ம எல்லாத்தையுமே முடிக்கணும்னு பாபா சொல்றாரு. கடைசி வானப்பிரஸ்த நிலை அப்படின்றாரு பாபா. குழந்தைகள் அனைவருக்குமே இத புரிய வச்சுட்டே இருக்காரு.
அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு, நீங்கள் நல்ல யோகியா ஆகிற எப்போ நீங்க நல்ல யோகியா பாபா கிட்ட முயற்சி பண்ணி பண்ணி அந்த தூய்மை இல்லாதத தேக உணர்வு எண்ணங்கள் காம சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இது அனைத்தையும் பாபா என்ன சொல்றாரு, யோகால இருந்து இருந்து பக்கா யோகி நல்ல யோகியா மாறிடுவீங்க அப்படின்றாரு. கண்கள் எங்கும் சிக்கி கொள்ளாமல் இருக்கும்ன்றார் பாபா. இந்த யோகி ஆயிட்டீங்கன்னா தேக உணர்வு வராது, தேக உணர்வு வராது, அதை நீங்க பாக்குற பார்வையே ஆத்ம உணர்வு அது வரும். பாபா அந்த சக்தி கொடுப்பாரு, அதுதான் பாபா சொல்றாரு, கண்கள் எங்கும் சிக்கி கொள்ளாமல் இருக்குமானால் பிறகு உங்க கர்ம இயந்திரங்கள் சாந்தமாகிடும், பாபாவோட நினைவு சக்தி நமக்கு கிடைச்சிடுது. பாபா என்ன சொல்றாருன்னா, அந்த நினைவு வர வரைக்கும் கொஞ்சம் யோகால இருக்க சொல்றாரு. இந்த கண்கள்லாம் ரொம்ப ஏமாத்தக்கூடியதுன்னு பாபா வந்து சொல்றாரு, அதான் முக்கியமா யோகால இருக்க சொல்றாரு. அனைவரையும் ஏமாற்றக்கூடியது இந்த கண்கள். யோகத்தில் மனநிலையும் நல்லபடியா உறுதியாகி விடும், யோகத்துல இருக்கும்போது நல்லாயிடுவீங்கன்றாரு. பிறகு நாம் இளமையிலேயே வானப்பிரஸ்த நிலையை அடைந்து விட்டோம் என அனுபவம் ஆகும். இந்த நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, இந்த சின்ன வயசுல வந்து இதெல்லாம் நீங்க இப்பயே பண்ணணுமா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனா நமக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க, ஆனா நமக்கு தெரியும் ஆத்மா இளமை கிடையாதுன்னு. திரும்ப பாபா சொல்றாரு, காம மகாசத்ரு, அதனால தன்னை சோதித்து கொண்டே இருங்கள். எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு கர்மேந்திரியங்கள் சாந்தமாகி போகும். திரும்ப அதே தான் பாபா சொல்றாரு. மேலும் மிக இனிமையான சுபாவம் இனிமையான சுபாவம் வந்துரும்ன்றாரு. யோகால இருக்க நான் முதல்ல எவ்வளோ கடுமையா இருந்தேன், இப்ப இவ்வளோ இனிமையா மாறிட்டேன், வந்துருச்சா அப்படின்றாரு பாபா. அந்த யோகால பாபா நினைவுல பாபா அன்போட கடலா இருக்காரு, அதனால் குழந்தையும் என்ன செய்வாரு, அதே மாதிரி தான் மாத்துவாரு. நம் பாபாவோட குழந்தை அது பாபா சொல்றாரு, அனைவரிடமும் அன்பான பார்வை இருக்க வேண்டும், யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க, துக்கம் கொடுத்தீங்கன்னா துக்கப்பட்டு இறந்து விடுவீர்கள்னு. அதனால் மிகவும் இனிமையா இருங்க, துக்கம் கொடுத்தா அதே தான் நமக்கு கிடைக்கும்னு பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு. பாபா சொல்றாரு, நான் ஞானம் யோகம் நிறைந்த ஆத்மா, நான் ரூப் பசந்த், ரூப் ஞானம், பசந்த் யோகி ஆத்மா. பாபாவிட இருந்து எவ்வளோ விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்கள் பாபா சொல்லு, நான் இவ்வளோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஞானத்தை அப்படின்றாரு. இதனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த ஞானத்தை வச்சு தான் உங்களால் ட்ராமாவை ஈஸியாக உணர முடியுது, அவற்றால் நீங்கள் உங்கள் புத்தியை ரொம்ப நல்லா புத்தி பைய நல்லா ஃபுல் ஆக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் இந்த ட்ராமாவில் உங்களால் ஈஸியாக இருக்க முடியுது. அந்த மனிதர்கள் சங்கரருக்கு முன் போய் கேட்குறாங்க. அந்த நீங்கள் வந்து பகவான் வந்து உங்களுக்கு புத்தியை வந்து நிரப்புறாரு, பக்தியில் போய் சங்கரர்கிட்ட போயிட்டு எனக்கு எந்த குணமும் இல்லை, நான் வந்து ஏன் இப்படி இருக்கேன், என்னை வந்து மாற்றுங்க, என்னை நீங்கள் கடவுள், நீங்கள் சங்கரர் தான் கடவுள்னு நினச்சிட்டு, அதாவது சிவன் நினச்சிட்டு சங்கரர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்களாம் பக்தியில், எங்களை மாற்றுங்க, எங்களுக்கு நல்ல குணத்தை கொடுங்க அப்படின்ட்டுன்னு. அதை பாபா சொல்கிறாரு, அதுதான் சொல்றாரு, ஆனா சங்கரரா ஒண்ணும் பண்ண முடியாது, சங்கரர் பையை நிரப்புவர் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது, பக்தியில கேக்குறாங்க ஆனா ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியலன்னு பாபா சொல்றாரு. அதனால ஏதாவது கிடைக்குமா அவங்களுக்கு, ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், ஆனா முழுமையா உங்களுக்கு தான் கிடைக்குதுன்றார் பாபா. இப்போ நீங்க புரிஞ்சிட்டீங்க, ஞான கடலான பாபா குழந்தையாக நம்மளோட புத்தின்ற பையன் ஞான ரத்னங்களால் நிரப்புகிறார், நீங்களும் ரூபசந்த் ரூபசன் ஞானம் யோகம், இந்த ஞானத்தை யோகத்தை எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. ஒவ்வொருவரின் ஆத்மாவும் ரூபசந்த், தன்னைத்தான் பார்த்து கொண்டே இருங்கள். நாம் எவ்வளவு ஞான ரத்னங்களை தாரணை செய்து ஞான நாட்டியம் ஆடுகிறோம் அல்லது ஞான ரத்னங்களை எல்லாருக்கும் கொடுக்கிறோமா, தானம் செய்கிறோமா? அனைத்திலும் நல்ல ரத்தினம் மண்மனா பவ என்பது, நல்ல ரொம்ப அழகான பவன்னு சொன்னால் நல்ல ரத்தினம், பாபாவோட நினைவு தான் ரத்தினம், பையன் நிறைச்சிக்கிட்டே இருக்கு அந்த ரத்தினம், அந்த ரத்தினம். அதனால எப்பயுமே பாபா நினைவில் இருக்க சொல்கிறாரு, தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தந்தையின் ஆஸ்தியும் கிடைக்குது,
எப்படி பாபாவிடம் ஞானம் நிறைந்துள்ளதோ அது போல் பாபா அமர்ந்து குழந்தைகளை தனக்கு சமமாக்குறாரு. பாபா என்ன சொல்றாரு, நீங்க வந்து அந்த மிகப்பெரிய ரத்தினம் என்னோட ஞானம், இந்த ஞானத்தை நீங்க வாங்கும் போது உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருதுன்றாரு பாபா. உங்களுக்கு ஆஸ்தி கிடைச்சிருது, எல்லாமே கிடைச்சிருது, இதுதான் மிகப்பெரிய ரத்தினம். இதை மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்றாரு. குருமார்களும் தங்களுக்கு சமமாக ஆக்கு. அடுத்து குருமார்கள் பத்தி சொல்றாரு பாபா. குருமார்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சிஷ்யர்களை தனக்கு சமமா ஆக்குறாங்களே. அதே மாதிரி நமக்கு சத்குரு, நமக்கு சத்குரு சிவபாபா தான். அந்த பக்தியில குருமார்கள் கிட்ட சிஷ்யனா போறவங்க குருமா, அந்த குரு என்ன செய்யறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் தனக்கு சமமா அந்த சிஷ்யனை மாத்துறாரு அப்படின்றாரு. ஆனா அவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது. ஆனா இந்த எல்லையற்ற சத்குரு தந்தை நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்குறாரு. ஆனா அவங்களுக்கு சொர்க்கத்தோட ஆஸ்தி கிடைக்காதுன்றாரு. பாபா எப்படி இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்க. பாபாவுடைய ரூபம் புள்ளி, உங்களுடைய வடி உங்களோட ரூபமும் புள்ளி தான்றாரு பாபா. நான் எனக்கு சமமா ஞான கடலா குழந்தையாகி உங்களையும் மாத்திரன்றாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஞானத்தை நீங்க தாரணை செய்வீர்களோ, மற்றவங்களுக்கு சொல்வீங்களோ, அவ்வளோ உயர்ந்த பதவி சொர்க்கத்துலன்றாரு. அநேகருக்கு நன்மை செய்பவரா மாறுங்கன்றாரு. அப்போ அநேகர்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றாரு பாபா. தினந்தோறும் சேவை செய்யுங்கன்றாரு. இந்த குல்சார் குழந்தை, பாபா குல்சார் தாதிய சொல்றாரு, எவ்வளோ அழகா இனிமையா பேசுறாங்க, இனிமையா ஞானத்தை சொல்றாங்க, பாபா மாதிரியே இருக்காங்க பாருங்களேன் இந்த குழந்தை, அனைவருக்கும் பிடிக்குது பாருங்க அப்படின்றாங்க. இந்த குழந்தைய, குல்சார் குழந்தைய எங்களோட சென்டருக்கு அனுப்புங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்களாம். மனம் வந்து நினைக்கிறது எண்ணுகிறதுன்னு பாபா சொல்றாரு. இப்போ பாபா சொல்றாரு, இந்த ஒரு குழந்தைய எல்லா இடத்துக்கும் எப்படி அனுப்ப முடியும், முடியாது இல்லை அப்படின்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா பாபா சொல்றாரு, நான் நன்றாக புரிய வைப்பதாக யார் நினைக்கிறார்களோ, ஞானம் புரிஞ்சிருச்சு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு தெரியும், அவங்க போய் சேவை செய்யுங்க, ஆல்ரவுண்ட் சேவை செய்யுங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ சென்டருக்கு போங்க. உங்களுக்கு அதாவது ஆல்ரவுண்ட் சேவை, எந்தெந்த சென்டருக்கு போய் செய்ய முடியும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. ஆர்வம் வரணும்னு பாபா சொல்றாரு. நான் நல்ல நறுமணம் உள்ள மலராகி எல்லா இடத்துலையும் நறுமணம் பரப்பணும், சேவை பண்ணணும்ன்றாரு. அதுதான் நறுமணம். யார் வந்து நல்லா புரிஞ்சிட்டீங்களோ அவங்க போயிட்டு தினந்தோறும் 10-15 தினங்கள் சென்று சென்டர்களை சுற்றிவிட்டு வாருங்கள். அதாவது பாபா வந்து எல்லா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15 நாள் 2 வாரம் போயிட்டு அங்கங்கே அந்த சென்டரில் இருந்து, இது வந்து அங்கே இருக்க சரண்டர் சிஸ்டர் பிரதருக்கு இது ஓகே, மாதா வந்து வேற என்ன முடியுமோ அந்த சேவை பண்ண சொல்றாரு. வீட்டில் இருந்தபடியே சேவை பண்ணலாம், இல்லை கொஞ்சம் நேரம் போய் சென்டரை வந்து திரும்ப சென்டரை தான் புதுசாக உருவாக்குறீங்க, கொஞ்சம் நேரம் அதுக்கேற்ற மாதிரி சென்டரை உருவாக்கி சென்டரை புதுசாக திறந்து அதில் போய் சேவை பண்ணுங்க அப்படின்றாரு. இதுதான் சொல்லிட்டு இருக்கிறார் பாபா. 10-15 தினங்கள் சென்று சென்டர்களை சுற்றி விட்டு வருவேன் என்ற ஆர்வம் கொள்ள வேண்டும். ஒருவரை பார்த்து பிறகு மற்றவர்களும் கற்றுக்கொள்ள. பாபா சொன்னா இந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்றதை பார்த்து மற்ற குழந்தைங்களுக்கும் ஆர்வம் வரும், நம்மளும் வந்து சேவை பண்ணணும், சென்டர் திறக்கணும், புதிய கீதா பாடசாலை ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்களும் அதை அவங்க செய்யும் போது நம்ம மற்றவங்களும் பார்த்து அதை செய்வோம்னு பாபா சொல்றாரு. இந்த சேவை ரொம்ப நன்மை கிடைக்கும்ன்றாரு. நீங்கள் மனிதர்களுக்கு உயிர் தானம் கொடுக்கிறீர்கள், அவர்களோட ஆத்மா உயிரை நம்ம அந்த ஞானம் கொடுக்கும்போது அவங்களோட ஆத்மாவும் பிரகாசமாக இருக்கு, ரொம்ப பிரகாசமாக அந்த ஞானத்தை அவங்க உணர்றாங்க. இது மிகவும் உத்தமத்திலும் உத்தமமான காரியம். பணியில் இருப்பவர்களும் யுக்தியுடன் நேரம் ஒதுக்கி சேவைக்காக செல்ல வேண்டும். இது ரொம்ப ரொம்ப நல்ல காரியன்றாரு. வேலைக்கு போறவங்க கூட கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நேரத்தை ஒதுக்கி நீங்க சேவை செய்யுங்க. நல்ல ரத்தினங்கள், ஞான ரத்தினங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஆத்மாக்கள் இந்த சேவையை செய்யுங்க. நேரம் கம்மியா இருக்கு, இந்த சேவை செய்யறதுக்கு வாங்கன்றார் பாபா. சேவையில் ஈடுபாடு உள்ளவர்கள் மீது பாபா ரொம்ப அன்பு செலுத்துறாரு. பாலனை அவர்களை பாலனையும் செய்யறாரு பாபா. அவங்களை என்ன செய்யறாரு, விடவே மாட்டாரு. அவங்களுக்கு சக்தி எத்தா ஊக்க உற்சாக பலனை பாலனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, அவங்கள வளர்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த சக்தியை கொடுத்து கொடுத்து அவங்கள இன்னும் அவங்களும் வளர்ந்துடுறாங்க, சென்டர்களையும் நிறைய திறக்க வைக்கிறாரு பாபா. பாலனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. யாருக்கு சேவையில் ஆர்வம் உள்ளதோ அவர்களால் சேவை செய்ய முடியாதுன்னு பாபா சொல்றாரு. சேவை செய்ய வைக்கிறாரு. சேவை இல்லாமல் இருக்க முடியாது, பாபா உதவியும் செய்வாரு. குழந்தைகள்
மிகவும் இரக்கமனம் உள்ளவர்களாக ஆக வேண்டும்ன்றாரு. இந்த சேவை செய்யுங்க குழந்தைங்க, இரக்கமனம் உள்ளவர்களா பாபா இப்படி வந்து நமக்கு சொன்னதுனால தானே நம்ம வந்து இந்த டிராமாவை ஃபேஸ் பண்றோம். நமக்கு தெரியுது இது டிராமா, ஏற்கனவே உருவாக்கப்பட்டது, இது ஒண்ணுமே இல்லை, நம்ம ஃபேஸ் பண்றோம். பாபாட சக்தி வாங்கி அன்னைக்கு நாள நம்ம பாபாவோட சக்தியால நல்லபடியா நம்ம வந்து செய்யறோம். அதே மாதிரி எல்லாம் எவ்வளோ துக்கப்பட்டு வேதனையா இருக்கிறாங்க அவங்க மேல இறக்க வைங்கன்றார் பாபா. குழந்தைகள் மிகவும் இரக்கமனம் உள்ளவராக ஆக வேண்டும். பாவம் அவர்களின் உலகத்தார் வாழ்க்கை மிகவும் துக்கம் நிறைந்ததா இருக்கு, அவங்களுக்கு உயிர் தானம் கொடுங்கன்றார். இந்த ஞானத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்களும் பாருங்க எப்படி இருப்பாங்கன்னு. பகவானோட குழந்தையா சூப்பரா இருப்பாங்கன்றாரு. யாருக்காவது அவினாசி ஞான ரத்தினங்களின் தானம் கொடுப்பதை போன்ற சர்வோத்தம ஞான தானம் வேற எதுவும் கிடையாது. நீங்க இதுதான் சொல்லிட்டே இருக்கார் பாபா. சேவை ஞான ரத்தினங்களை தானம் செய்யறதுதான் மிகப்பெரிய தானம். இங்க இருக்கிற தானம் வந்து இந்த தேகத்துக்கு கொடுக்குறாங்க, அன்னதானம், அப்புறம் வந்து கோதானம், அப்புறம் வேற என்னென்ன தானம் தராங்க. இந்த தானம்லாம் நிறைய கொடுக்குறாங்க. இந்த இறந்து போனாலாம் பிராமணர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நிறைய தானம்லாம் கொடுப்பாங்க. பாபா சொல்றாரு அந்த அந்த ஆத்மாக்களும் இப்போ அந்த ஆத்மாக்களும் துக்கம் வேதனையில இறந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தானம் கொடுங்க, உயிர் தானம் கொடுங்கள், ஞான தானம் கொடுக்க சொல்றாரு. மிகவும் கருணை உள்ளம் கொண்டவராக ஆக வேண்டும், கருணையோட கொடுங்கன்ற பாபா. அதுக்கப்புறம் ஏதாவது சென்டர்ல உங்க வந்து அந்த சென்டர் இருக்கிற டீச்சர் பலவீனமா இருந்தாங்க அப்படின்னா அந்த சென்டர் வந்து கொஞ்சம் மந்தமா இருக்கும். அதனால நல்ல டீச்சர் வேணும்ல, அதனால நீங்க நல்லா ஞானத்தை புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அங்க போய் சேவை பண்ணுங்க அப்படின்ற டீச்சர் வேண்டும் என கேட்கின்றனர். பலவீன அதாவது அந்த டீச்சர் பலவீனமா இருக்க காரணத்தினால் சேவை மந்தமாக ஆகிவிடுகிறது, அதனால் நல்ல டீச்சர் வேணும்னு கேட்கிறாங்க. அப்போ எப்போதெல்லாம் சிந்தனை வருகிறதோ அப்போது சேவைக்காக சென்று விட வேண்டும். நீங்க அந்த மாதிரி சிந்தனை பாபா சொல்றாரு. பாபா வந்து புரிய வைப்பாரு அங்க போய் சேவை செய்யுங்க, அப்ப உடனே போய் சேவை செய்யுங்கன்னு பாபா சொல்றாரு. பாபா எந்த சென்டர் மந்தமாக உள்ளது, நான் போய் சுற்றி விட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பாபா போய் அங்க போய் சேவை செய்ய சொல்றாரு. அந்த அந்த சென்டரை வந்து கொஞ்சம் நல்ல ஆத்மாக்கள் வரா மாதிரி பாபா வந்து சேவை செய்ய சொல்றாரு. அப்புறம் கண்காட்சி சித்திரங்கள் இதெல்லாம் வந்து சேவை பண்ணுங்க, அதெல்லாம் சித்திரங்கள்லாம் காமிச்சு புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. நான் இப்படி சேவையை அதிகப்படுத்தணும்னு சிந்தனை ஓடிட்டே இருக்கணும்ன்றாரு பாபா. அனைவரோட வாழ்க்கையும் வைரம் போல ஆக்குங்கன்றாரு. குழந்தைகள் நீங்களும் கூட சேவை செய்ய வேண்டும், குழந்தைங்க நீங்க இந்த சேவையை செஞ்சுட்டே இருங்கன்றாரு. வந்தே மாதரம்னு பாடுறாங்க அப்படின்றாருல பாபா, வந்தே மாதரம்னு மாதாஸ்க்கு தான் பாடுறாங்க. வந்தே மாதரம்ன்ற பாடல் புகழ் மாதாக்களுக்கு இருக்குன்னு பாபா சொல்றாரு. ஆனால் அதன் அர்த்தத்தை புரிஞ்சுக்காம என்ன சொல்றாங்க, அந்த அர்த்தத்தை யாருமே புரிஞ்சுக்கல மனிதர்கள்ன்றாரு. பதித் மனிதர்களின் அல்லது வசித்த பூமி முதலவற்ற பதித் மனிதர்கள் அல்லது பூமி இதை போயிட்டு வந்தனம் செய்யறாங்க, அதுக்கு மகிமை செய்யறாங்க. பதித்தமான ஆத்மாக்களை யாருமே மகிமை செய்ய கூடாதுன்றார் பாபா. அவங்க தூய்மையாவே இல்லையே, அவங்களை எப்படி செய்யறது? அதே மாதிரி இந்த பூமி தாய் அவங்கள மகிமை செய்யறாங்க. அதெல்லாம் ஐந்து தத்துவங்கள், ஓகே. ஆனால் அத பாபா சொல்ற, இதுவோ ஐந்து தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட ஐந்து தத்துவங்கள், ஆனால் அதுக்கப்புறம் பாபா என்ன சொல்றாருன்னா இந்த ஆத்மாவை தான் மகிமைப்படுத்தணும், மாதாஸ்க தான் மகிமைப்படுத்துறாரு. தூய்மையான இல்லறத்துல இருந்துகிட்டே அவங்களுக்கு தான் இந்த மகிமைன்னு பாபா சொல்றாரு. குழந்தைங்களை மாதாஸ்களை பெருமைப்படுத்துறாரு, மகிமைப்படுத்துறாரு. இதுவோ ஐந்து தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட சரீரம் என்றால், அடுத்து பாபா சரீரம் சொல்றாரு. சரீரத்துக்கு போய் மகிமை செய்யறாங்க, பூஜை செய்யறாங்க, இது அஞ்சு தத்துவங்களால் ஆனது. இதுக்கு போயிட்டு என்ன செய்யறாங்க, பூஜை செய்யறாங்க. இதுக்கு பூதத்தின் பூஜை, இது ஐந்து பூதங்களால் ஆனது. இதுக்கு பேர் பூதத்தின் பூஜை. இது இறந்து போனா என்ன ஆத்மா என்ன ஆகுது, வெளியில வரும்போது என்ன செய்யுது, பதித்தா இருந்தா அலையுது, பூதம் பேயெல்லாம் சொல்றோம்ல, இதுக்கு போய் பூஜை பண்றீங்களே அது பதித்தமா இருக்கே அப்படின்றாரு. சிவபாபாவுக்கும் சரீரம் கிடையாது. அடுத்து பாபா என்ன சொல்றாரு, பாபாவுக்கு சரீரம் கிடையாது, அவர் எப்பயுமே எப்படி இருக்காரு, அப்பயே அந்த சக்தி நிறைஞ்ச சர்வசக்திவானா இருக்காரு.
அவருக்கு செய்யப்படும் பூஜை தான் அனைத்திலும் விட உத்தமமானது. நமக்கு என் நமக்கு நமக்கு எவ்வளோ நம்மளை வந்து இவ்வளோ ஒரு ஹையஸ்டாக மாத்துறாரு. கடவுளை தான் நம்ம போய் எல்லாருமே கேட்குறோம். ஏதாவது ஒன்றுன்னா கடவுளை தான் போய் கடவுளையே காப்பாத்துன்றோம். இவ்வளோ ஹையஸ்ட் அவர், அவருக்கு தான் பூஜை செய்யணுன்றாங்க. மற்றவங்களாம் இதெல்லாம் நடுவில் இந்த பக்தியில் நடக்குதுன்றாரு. தற்சமயம் மனிதர்களுக்கு கூட பூஜை செய்கிறாங்க அப்படின்றாரு. அவர்கள் தூய்மையற்றவர்கள், அவங்களுக்கு போய் மனிதர்களுக்கு பூஜை செய்கிறாங்களே இந்த காலத்துன்றாரு. மகான் ஆத்மாக்கள் தேவதைகள், மகான் ஆத்மாக்கள் தேவதைகள், சன்னியாசியை காட்டிலும் அவர்கள் மிகவும் தூய்மையானவர்கள். ஓகே, அவர்களுக்கு பூஜை பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்றாரு. இப்போது குழந்தைங்க, நீங்கள் அருவிகள், நாம் தேவதையாகி கொண்டிருக்கிறோம். பாபா நமக்கு இந்த அவிநியாசி, அந்த பாபா அழியாத ஞான ரத்னத்தை நமக்கு தானம் கொடுக்கறாரு. நம்ம இப்போ தேவதையா மாறுறோம், அதனால அந்த ஞானத்தால மாறுறோம். இது போன்ற உயர்ந்த தானம் வேற எதுவும் கிடையாது. இது போன்ற உயர்ந்த தானம், இந்த மாதிரி தானம் வேற யாருமே செய்யலன்றாரு. பாபா செய்யறாரு வந்து, ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும், சிவன் மற்றும் லக்ஷ்மி நாராயணின் சித்திரங்கள் இருக்கின்றன, அதை வச்சுக்கோங்கன்றாரு பாபா. அதை வச்சு ஒவ்வொருவரும் வீட்டில் வச்சுக்கோங்க, அதை பார்த்துட்டே இருங்க. நம்ம இப்படி ஆக போகிறோம், சொர்க்கத்துக்கு போக போகிறோம், அடுத்து அதில் போய் நம்ம எவ்வளோ நல்ல ஒரு ஆட்சி நடக்க போகுது, நம்ம எவ்வளோ நல்லா இருக்க போகிறோம், அதை நினைச்சிட்டே இருக்க சொல்கிறார் ஸ்ரீ பாபா. நம்மை இந்த லக்ஷ்மி நாராயண் போல் ஆக்கி கொண்டிருக்கிறார். இச்சமயம் நீங்கள் அது போல் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். சொர்க்கத்தை படைப்பவர் ஸ்ரீ பாபா. சத்தியுகத்திலேயோ ஆஸ்தி தர மாட்டார் பாபா, வந்து சத்தியுகத்தில் வரமாட்டார். இந்த சங்கமயுகத்தில் வந்து தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாருன்னு பாபா சொல்கிறார். இந்த கடைசி பிறவி ஸ்ரீ பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்க, நீங்கள் எப்படி ஆகிடுவீங்க, லக்ஷ்மி நாராயணன் போலாவி ஆகிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார். மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுருங்க, இது வரைக்கும் என்ன விஷயங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே பாபா கையில் கொடுத்துருங்க. பாபா அதெல்லாம் விட்டுற சொல்கிறாரு. சேவை சேவை மட்டும்தான் செய்யணும் முக்கியன்றாரு பாபா. நினைவு செய்து கொண்டே இருங்கள், இதுவும் கூட மிகப்பெரிய சேவைன்றாரு. இந்த சேவை கூட செய்யுங்க பாபா நினைவுலே இருந்தீங்கன்னா மிகப்பெரிய சேவை. இந்த பாபா நினைவில் இருக்க இருக்க இந்த சேவை செய்கிறீங்க, பாபாவோட நினைவுக்கு பாபா கிட்டையும் சக்தி வாங்கி ஐந்து தத்துவங்களுக்கு கூட இந்த சேவை செய்கிறீங்க. இது ரொம்ப நல்ல உயர்ந்த சேவை. தத்துவங்கள் முதலிய அனைத்தும் கூட தூய்மையாயிடுது, இது எவ்வளவு பெரிய சேவைன்றாரு. யோகத்தின் மகிமை மிகப்பெரியது. உலகத்தில் உலகத்துல யோகா ஆசிரமங்கள் நிறைய அங்கங்க இருக்கு, ஆனா அவங்க சொல்றது வந்து சரீர சம்பந்தப்பட்ட ஹட யோகங்கள் சொல்லி தராங்க. இது பாபா சொல்ற ராஜயோகம். இதனால் உங்கள் துன்பம் அனைத்தும் விலகி போயிடுது. அநேக விதமான அடயோகங்கள் இருக்குது, அதனால ஏணிப்படியில தான் இறங்குறீங்கன்றார் பாபா. முக்கியமான திரும்ப பாபா சொல்ற பாபாவோட நினைவு தான் முக்கியம் அப்படின்றாரு. முக்கியமான விஷயம் நினைவுடையதாகும், நினைவு தான் பார்க்க வேண்டும். நமது மனம் எங்காவது விகாரத்தின் பக்கம் போகாமல் இருக்குதா, இதை திரும்ப திரும்ப செக் பண்ண சொல்றாரு. விகாரிகள் தான் தூய்மையற்றவர்கள் என சொல்லப்படுகின்றனர். நீங்க வந்து நிர்விகாரியா இருக்கணும், அதனால செக் பண்ணிட்டே இருங்க. விகாரியா இருந்தீங்கன்னா மனம் அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கோம், சோழி மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்றார் பாபா. அதாவது சோழி போன்றவர்கள் விகாரத்தில் விழுவதால் தனக்கு தான் நஷ்டம். நீங்க சோழி மாதிரி ஆயிடுவீங்க, உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால ஒரு மதிப்போ மரியாதை மதிப்பு கிடையாதுன்றாரு. யார் செய்கிறார்களோ, யார் வந்து பாபாவோட நினைவுல இருக்கிறார்களோ நிறைய பலன் கிடைக்குதுன்னு பாபா சொல்றாரு. பாபா பார்த்தாலும் சரி பார்க்கவில்லை என்றாலும் சரி, தன்னைத்தானே சோதிச்சுட்டு இருங்க. நம்ம பாபா நினைவுல இருக்கிறோமா, பாபா நினைவுல பாபாட்ட சக்தி வாங்குறோம், சேவை பண்றோம், நம்ம எவ்வளவு புண்ணியாத்மாவா ஆகிறோம், பாபாவோட சேவை செய்கிறோமா அப்படின்னு நமக்குள்ள ஏதேனும் அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது அவகுணம் வருதா, பாபா கிட்ட கொடுத்துக்கிட்டே இருங்க, இதெல்லாம் செஞ்சுட்டே இருங்க, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா பாபா சொல்ல, நமக்குள் ஏதேனும் அவகுணம் இருக்கிறதா, இருந்தால் வெளியேற்றி விட வேண்டும், பாபா கிட்ட கொடுத்துருங்கன்றாரு. தன்னிடமிருந்து அவகுணங்களை வெளியேற்றுவதற்காக பாபா நிறைய யுக்தி சொல்லிட்டே இருக்காரு. என்கிட்ட கொடுத்துருங்க, என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். பாபா அதை அழிச்சிருவாரு, ஞான சூரியன் பாத்துப்பாரு. பாபா அதை நம்ம அந்த கொடுக்க கொடுக்க அந்த அவகுணங்களை கொடுக்க நம்ம பாபா கிட்ட இருந்து நல்ல குணங்களை நம்ம கிரகிக்கிறோம், ஆத்மாக்குள்ள அந்த சக்திகள் நமக்கு வருது. நிர்குணம் என்பதன் அர்த்தமும் கூட யாருக்கும் தெரியல என்றாரு. நிர்குணமா இருக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காரு, நிர்குணம் பாலகர்கள் அப்படின்றாரு பாபா. நிர்குண பாலகர்களின் மண்டலி சபை என்ன செய்ய முடியும்? நான் வந்து குழந்தையா இருக்கேன், நிர்குணமா இருக்கேன், நான் குழந்தையா இருக்கேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, குழந்தை கிட்ட ஏதாவது நிர்குணம் இருக்குமா, இருக்காது, அந்த மாதிரி இருக்கேன். அப்ப யார் என்ன செய்ய முடியும், நான் குழந்தையா இருக்கேன்றார் பாபா. அவர்களிடம் எந்த ஒரு குணமும் இல்லாத போது, எந்த ஒரு நிர்குணம் இருக்காது அவங்க கிட்ட, நல்ல குணம் தான் இருக்கும், குழந்தையா மாறிடுங்க, குழந்தை கிட்ட அதுதான் இருக்கும், யாரும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாதுன்றாரு. அதுக்கப்புறம் மனிதர்கள் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அர்த்தம் இல்லாம என்ன வருதோ அதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாபா சொல்றாரு. அநேக வழிமுறைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒரே ஒரு வழிமுறை தான்,
இதனால் உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கு. பாபா இதை மட்டும் சொல்றாரு, திரும்பவும் பாபா ஞாபகப்படுத்துறாரு, என்னை நினைவு செய்யுங்க, தாமரை மலருக்கு சமமா மாறுங்க, மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க, தூய்மையா இருங்க, குழந்தைகள் நீங்கள், இது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன், அறிவீர்கள்னு பாபா சொல்றாரு. பிராமணர்களாகிய நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய உடல் மனம் செல்வத்தினால் தங்களுக்கும் முழு உலகம் சேவை செய்யணும். பிராமணர்கள் பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்காரு, அந்த ஸ்ரீமத் பிரகாரம் நம்ம வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட உடல் மனம் செல்வம் பாபா சொல்ற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும். உடலால நம்ம வந்து சேவை பண்றோம், மனசால பண்றோம், நம்மளோட செல்வத்தால பண்றோம், அதனால் முழு உலக சேவை பண்றோம். பாபா பாரதத்துலதான் வராரு, உங்களுக்கு தெரியும்னு பாபா சொல்றாரு. பாண்டவர்கள் நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குற சேவை பாபாவோட சேர்ந்து செய்றீங்க, அந்த காரியத்தை நீங்க தான் செய்றீங்கன்னு பாபா சொல்றாரு. கடைசியில வெற்றி உங்களுக்கு தான், பாண்டவர்களுக்கு தான் பாபா சொல்றாரு. இதில் சண்டையின் விஷயம்லாம் கிடையாது, நீங்க ஒன்றும் சண்டைலாம் போடலை, இந்த முழு உலகத்தையோ இந்த நாட்டையோ வாங்கறதுக்கு நீங்க ஒன்றும் சண்டை போடலை போயிட்டு, நீங்கள் இரட்டை அகிம்சையாளர்கள்ன்றாரு. அகிம்சையாளர்கள் நம்ம இரட்டை, நம்ம விகாரத்திலையும் செல்வதில்லை, நம்ம யாரையும் இம்சப்படுத்துறதும் இல்லை, மனம் சொல் செயல் மனசாலையும் யாரையும் இது துன்பம் கொடுக்கறது இல்லை, நம்ம துப்பாக்கி கத்தி இதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு சண்டை போட்டு யாருக்கும் நம்ம ஒரு கஷ்டமும் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பாபா சொல்றாரு. வன்முறையினால் யாரும் உலகத்தோட ராஜ்யத்தை வாங்க முடியாதுன்றாரு பாபா சொல்றாரு. வன்முறையினால் யாரும் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய இயலாது, அது ரூல்ஸே கிடையாது, அது வந்து டிராமாவோட விதி கிடையாது. ஆக பாபா சொல்றாரு, அந்த இருவரும் யாருன்னா கிறிஸ்துவர்கள், தங்களுக்குள் ஒன்றுபட்டால் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய முடியும். கிறிஸ்துவர்கள் ஒன்னா இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும், ராஜ்யம் இந்த உலகத்தையே ராஜ்யம் செய்வாங்க, ஆனா டிராமாவில இல்லைன்றாரு. கிறிஸ்துவர்கள் தான் கிருஷ்ணபுரியை அபகரித்தாங்க. கிறிஸ்துவர்கள் தான் வந்து என்ன செய்யறாங்க, வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்கு வராங்கல்ல பிரிட்டிஷ் ஆட்சி, அப்ப வந்து நம்மளோடது எல்லாம் அவங்க தான் அனுபவிச்சாங்க. கிருஷ்ணபுரிய கிறிஸ்துவர்கள் தான் அனுபவிச்சாங்க, அபகரிச்சாங்க. முதலில் பாரதம் கிருஷ்ணபுரியா இருந்தது, ராஜ்யமா கிருஷ்ணபுரியாக ராஜ்யமா இருந்தது, அவர்கள் சண்டையிட்டு. அதுக்கப்புறம் முகலாயர்கள் வராங்க, முஸ்லிம்கள் வராங்க, அவங்களுக்கும் இந்த கிறிஸ்துவர்களுக்குள்ள சண்டை போட்டு என்ன செய்யறாங்க, அவர்கள் சண்டையிட்டு ராஜ்யத்தை அடைந்தனர். அதாவது சண்டை போட்டுட்டு திரும்ப அவங்க ராஜ்யம் அடையறாங்க, அதாவது ராஜ்யத்துல இருக்கிற அந்த தங்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்கன்னு பாபா சொல்றாரு. அவங்க ராஜ்யத்தை அடையறாங்க, இவங்க மாத்தி மாத்தி வந்து சண்டை நடந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய செல்வத்தெல்லாம் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இப்போது மீண்டும் செல்வம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. இப்ப வெளிநாட்டுல இருந்து நமக்கு திரும்ப அதெல்லாம் வந்துட்டு இருக்கு, அவங்க நமக்கு கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பாரத நாடு ரொம்ப ஏழை ஆயிடுச்சு, அவங்க நமக்கு கடன் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாரு. அதுதான் இப்போது மீண்டும் செல்வம் திரும்பி வருதுன்றாரு. அந்த கடனை நம்ம திரும்ப கொடுப்போம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அதுக்குள்ள உலகம் முடிஞ்சிரும், அந்த கடன் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். அவங்க எடுத்துட்டு போனது திரும்ப டிராமாவில் நாடகத்துல அவங்க திரும்ப கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு பாரதம் புண்ணிய பூமி, பகவானோட பூமி, எல்லா மக்களுமே ரொம்ப நல்லாவே இருக்கிறாங்க. பாபா ரொம்ப நல்லா வைக்கிறாரு எல்லா மக்களையும், எல்லாம் அவரோட குழந்தைங்க தான். மத்த இடத்துல பாருங்க, ஆப்கானிஸ்தான்ல முஸ்லீம் முஸ்லீம்லயே அடிச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க, அவங்க நாட்டுக்குள்ள அவங்களே இருக்காங்க. நம்ம நாட்டுக்குள்ள நம்ம எவ்வளவு சுதந்திரமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் பகவான் வந்த புண்ணிய பூமி. அவங்க அந்த கடன் திரும்பி எடுத்துட்டு போனதை நமக்கு கடனா கொடுக்குறாங்க, அந்த பைசா கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம சூப்பரா தான் இருக்கோம். இப்போ திரும்ப அந்த கடன் நம்ம கொடுக்க போறது இல்லை, அதுக்குள்ள உலகமே முடிஞ்சிரும், டிராமாவோட கணக்கு முடிஞ்சிரும்னு பாபா சொல்றாரு. மேலும் என்ன சொல்றாரு, நீங்கள் தான் உலகத்தின் எஜமானர் ஆகிறீங்க. உலகம் முடிஞ்சிரும், புதிய உலகம் சத்தியுகம் வருது, அதுல திரும்ப முழு உலகத்துக்கு எஜமானர் ஆகிறீங்க. பாபா எவ்வளவு யுக்திகள் சொல்ற, எவ்வளவோ விஷயத்த சொல்லி பிரியக்கிறாரு. அவர்கள் தான் எவ்வளவு விஷயங்களை சொல்றாரு, அவர்கள் தான் உங்கள் ராஜ்யத்தை, பாபா சொன்ன அவங்க தான் உங்க ராஜ்யத்தை அபகரித்துட்டாங்க, அவர்கள் தான் உங்க ராஜ்யத்தை அபகரித்துட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க. பிறகு அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு திரும்பவும் நம்ம என்ன செய்யறோம், நமக்கு அந்த ராஜ்யம் கிடைச்சிருது. உலகத்தின் அதிபதியா நீங்க தான் மாறுறீங்க. எவ்வளோ பெரிய ராஜ்யம், இவ்வளோ பெரிய ராஜ்யம்ன்றார் பாபா. முயற்சி வேணும், இதுல முயற்சி வேணும். இவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கு நீங்க போகணும், நீங்க வரணும், அதிகாரி ஆகணும், எஜமானர் ஆகணும்னா இதுல முயற்சி மட்டும் இருக்கு, நினைவு செய்து கொண்டே இருங்கள்ன்றார் பாபா. நினைவு செய்யணும்,
தங்களின் ஆஸ்தியை பெறுங்க. நினைவு செஞ்சுட்டே இருங்க, பாபாவோட நினைவுல இருங்க, பாபா கிட்ட ஆஸ்தியை வாங்குங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சோண்டு சளிப்படை, அதாவது இதில் கொஞ்சம் கூட கொஞ்சம் டயர்டாயிராதீங்கன்றாரு பாபா. இதில் டயர்டாயிடாதீங்க, சளிப்படையாதீங்கன்றாரு. நல்லது பாபா. இப்போ என்ன சொல்ல, தரணைக்கான முக்கியச்சாரம், மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டு விட்டு, மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டு விட்டு ஞானதானம் செய்ய வேண்டும். எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க. எல்லாமே இருக்கு, சமஸ்காரம் 84 பிரிவு சமஸ்காரம் இருக்கு, தேக உணர்வு இருக்கு, எல்லாத்தையுமே எங்கிட்ட விட்டுருங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க, எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எங்கிட்ட இருக்கிற ஞானத்தை வாங்கி எல்லாருக்கும் தானம் செய்யுங்க. ஞானம் யோகம் நிறைந்தவராக ஆகுங்க, அந்த எல்லாருக்கும் கொடுங்கன்றாரு. தன்னுடைய அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இந்த 84 பிறவிகள அவகுணங்கள் இருக்கு, அதை எப்படி நீக்கணும்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. மற்றவங்களோட அவகுணங்களை பார்க்காதீங்க, உங்களோட வெளியேற்றுங்க, அதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றவர்களை பார்க்க கூடாதுன்றாரு. தன்னுடைய சுபாவத்தை இனிமையா வச்சுக்கோங்க. பகவானோட குழந்தை நான் பாபா மாதிரி இருக்கேன், அவர் இனிமையானவர், நான் இனிமையானவர், என்னோட இனிமையான குணம் எனக்குள்ள இருக்கு, பாபா அதுக்கு சக்தி கொடுக்கறாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாபா கிட்டேந்து அன்பு நிறைந்த பார்வை வைக்க, அதாவது தன்னுடைய சுபாவத்தை மிக இனிமையானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அனைவரிடத்திலும் அன்பு நிறைந்த பார்வை வைக்கணும். பாபா எப்படி அன்பா பாக்குறாரு, அதே மாதிரி பார்க்க சொல்றாரு. யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க, இந்த கர்மேந்திரியங்களை வென்றவரா ஆகுங்க. பாபா கிட்ட நினைவு மூலமா சக்தி வாங்கி கர்மேந்திரங்களை வென்றவராகுங்க. வரதானம், அப்ப வரதானம் கொடுக்கிறாரு. அமிர்த வேளையில் உதவி மற்றும் ஸ்ரீமத்தின் பாலனை மூலம் நினைவை சக்திசாலியாக மாற்றக்கூடிய நினைவு சுரூபமாகுங்க. அமிர்த வேளையில பாபா கிட்ட உதவி வாங்கிக்கோங்க, பாபா தர ஸ்ரீமத்தையும் வாங்கிக்கோங்க. அது மூலிமா நல்ல நினைவு சக்திசாலியா மாறணும், நினைவு சுரூபமாவே இருக்கணும்ன்றாரு. எப்பயுமே நினைவு சுரூபமாவே இருங்க. அந்த மறந்துட்டேன் பாபா உங்களன்னு சொல்லக்கூடாது, அந்த நினைவு சுரூபமா ஆகணும்னா பாபா கிட்ட காலையில் அமிர்த வெள்ள அந்த சக்தியை வாங்க சொல்றாரு பாபா. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, விளக்கம் என்ன சொல்றாருன்னா, தனது நினைவை சக்திசாலியாக மாற்ற வேண்டும் மற்றும் இயல்பாகவே நினைவு சுரூபம் ஆக வேண்டும். இயல்பாகவே இருக்கணும்ன்றாரு. நேச்சுரலா கொண்டு வாங்க, இயற்கையா கொண்டு வாங்க அதை அப்படின்றாரு. நான் மறந்துட்டெல்லாம் சொல்லாதீங்க, நினைவை சக்திசாலியா வச்சுக்கோங்க. இயல்பா நேச்சுரலா வைக்கணும்னா அதுக்கு அஸ்திவாரம் அமிர்த வேலைக்கான மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க பாபா. அந்த அமிர்த வேலை அந்த சக்தியை நிரப்புறாரு. அதுதான் சரியான பேஸ் நமக்கு. அந்த நல்லா அந்த சக்தியை வாங்கிட்டீங்கன்னா நாள் ஃபுல்லா அந்த சக்தியோட இருப்பீங்க. பாபா கொடுக்குற ஸ்ரீமத்து இப்ப கொடுக்குறாரு இந்த சமயத்துல. என்ன ஸ்ரீமத்? அதுதான் அமிர்த வேலை முதல் ஸ்ரீமத். அதுக்கு ஏத்த மாதிரி, நேரத்துக்கு ஏத்த மாதிரி, நேரத்துக்கு தகுதான் போல் அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா போயிட்டே இருங்க, எல்லா பிராப்தியும் ஈஸியா கிடைக்கும்ன்றாரு. மேலும் கடின உழைப்பே செய்ய வேண்டாம், ஈஸியா பண்ணலாம், கடின உழைப்பிலிருந்து விடுபட முடியும்ன்றாரு. அமிர்த வேளையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு நடப்பதினால் ஒவ்வொரு காரியமும் மதிப்பு வாய்ந்ததாக ஆகிவிடும். ஒவ்வொரு காரியமும் நீங்க அதை உணர்ந்து செய்வீங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம்னு, மதிப்பு வாய்ந்த காரியம் அப்படின்னு அதை முக்கியத்துவம் கொடுத்து செய்வீங்க. அதை நீங்க அசால்ட்டா இருக்க மாட்டீங்க. அதனாலதான் உங்களோட நேரம் வேஸ்ட் ஆகுது, உங்க உழைப்பு நிறைய போகுது. உழைக்கிறீங்க, அதை நல்லா உணர வைக்கிறார் பாபா. அது எல்லாமே முக்கியமானது, எல்லாமே அதை உணருங்கன்றார். அதுதான் சொல்றார் பாபா, அமிர்த வேளையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு நடப்பதனால் ஒவ்வொரு காரியமும் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும். எதையுமே நீங்க அசால்ட்டா அதை வந்து உணராம இருக்க மாட்டீங்க. ஒரு சின்னதுனா கூட இது ரொம்ப மதிப்பு, இந்த சின்னது நமக்கு நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணோம், அதுல மதிப்பு கொடுப்பீங்க. அந்த நேரத்தில் விசேஷமான அமைதி நிலவுகிறது பாபா. அமிர்த வேலையில சொல்றாரு பாபா, அமிர்த வேலையில விசேஷமான அமைதி நிலவுதுன்றாரு. அதுல நம்ம வந்து மெயின் நம்ம அதுல ரொம்ப மதிப்பு வைக்கணும். அதை நம்ம வந்து இது பண்ண விட்டுட்டோம்னா நமக்கு நாள் ஃபுல்லா நேரம் வேஸ்ட் தான், நமக்கு நிறைய வேஸ்ட் ஆகும். ஏன்னா நமக்கு அந்த சக்தி இல்லை. அந்த அப்போ பாபா அந்த அமிர்த நேரத்துல விசேஷமான ஒரு நல்ல ஒரு சக்தி அமைதி கிடைக்குது நமக்கு. அதனால அந்த நினைவு சக்திசாலியா இருக்கும், ஈஸியா இருக்கும்ன்றாரு பாபா. ஸ்லோகன் சொல்றாரு, நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவை, நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவை. பாபா நினைவுலயே இருக்கணும், சுயநலம். பாபா எப்படி சுயநலம் இல்லாம, தனக்கு ஒண்ணுமே வேணாம், பாபாக்கு எதுவுமே வேணாம், எதுவுமே நான் வச்சுக்கிறது இல்லை, நான் எதுக்கும் ஆசைப்படுறதே இல்லை, எல்லாம் குழந்தைக்காக உங்களுக்கு தான் கொடுக்குறேன்றார் பாபா. அதே மாதிரி நம்மளும் பாபாவோட நினைவுலயே இருந்தோம்னா நமக்கு அந்த சக்தி கிடைக்கும். பாபாவோட நினைவுல அந்த சக்தியை நம்ம வாங்கி பாபா மாதிரியே இருக்கிறோம், சுயநலமற்ற சேவை செய்யறோம். அப்போ நம்ம ஈஸியா மாயாவை என்ன செய்யலாம்,
வின் பண்ணு, மாயா அஜித் ஆகிரலான்றார் பாபா. சுயநலமற்ற சேவை, எனக்கு இது கிடைக்கும் அதனால செய்யறேன், எனக்கு அது கிடைக்கும் அதனால செய்யறேன், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க, சுயநலமற்ற சேவை பாபா மாதிரியே இருங்க, பாபா மாதிரி செய்யுங்க, பாபா நினைவுல இருந்து செய்யுங்க, அந்த சக்தி பாபா கொடுப்பாரு. அப்போ நம்ம மாயாவை என்ன செய்யலாம், வென்றவராக ஆகிவிடலாம். மாயாஜித் ஆத்மா, மாயாவை வென்ற ஆத்மா நான் அப்படின்றார் பாபா. அந்த சக்தி கிடைச்சிரும், அந்த சக்தி கிடைச்சிரும். சுயநலமற்ற சேவை, இவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க, இவங்களுக்கு நான் வந்து இதை சொல்லுவேன் அதை சொல்ல மாட்டேன் அப்படிலாம் இவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பார்க்க கூடாது. சுயநலம் இல்லாம சேவை செய்யணும் பாபா மாதிரியே சொல்றார் பாபா. அதுக்கப்புறம் மாயாவை வென்றவராகி விடுவீர்கள், மாயாஜித் ஆயிடுவீங்க, சதா வெற்றியாளர்னு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி பாபா, தேங்க்யூ பாபா, நன்றி சிவாப்பா, நன்றி சிவ தந்தையே, ஓம் சாந்தி பாபா.